Good morning, children. I hope you all are fine today. Yes, yesterday some of you have done your homework, but I am much worried about the children who have not submitted the homework. Shall I read the children who have submitted the homework? Yes. Sai Charan, Srinithi, Mohammed Hash, Grace, Kathleen, Sherwin, Letika, Tashika, then Mitra, Srinithi have submitted the homework. Potish Jiva has done his homework. These children are very prompt in their work. Please, children, please respond. Please watch and learn. Only few hours you are going to sit with your parents and learn. Parents, please take note of this. Make your children to learn at least for an hour with your sight, in your sight, okay? Thank you, parents. Tamil, what subject is today? Tamil. How many of you like Tamil? Yes, we all know Tamil, isn't it? What song did we learn on the first day? What is this? Squirrel. Yes. Can you see the picture? Uyir eduthukal. A. A. Sollunga. E. E. Kuril nedil. E. Chinnada sollunga. E. இருக்கா சொல்லணும் என்ன? எனக்கு ஒரு பையன் சொன்னான், தவறுதலா சொன்னான், சொல்லிட்டான். ஐ ஒண்ணுதான், சரியா? சொல்லும் போது கவனமா சொல்லணும், சரிங்களா? ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் பிகாஸ் யூ வில் ஃபீல். ஓகே, சரி. அணிலும் ஆடும் ஆ ஆவாம் பாடுவோமா நம்ம? சரி, பாடுங்க. ஆ, அணில் இருப்பார். அணிலும் ஆடும் ஆ ஆவாம் இலையும் ஈயும் உடுக்கை ஊசி ஊவாம் எலியும் ஏனியும் ஏ ஏயாம் ஐந்து ஒட்டகம் ஐவோவாம் ஓனான் ஔவை ஓ ஹாம் ஆ பாடம் கற்றோமே அன்னை முத்தம் பெற்றோமே. டெய்லி அம்மா முத்தி கொடுக்குறாங்களா உங்களுக்கு? ஆ, வெரி குட். தன்னமும் உங்கள் வேலையை செய்யணும். அம்மா என்ன செய்வாங்க? முத்தி கொடுப்பாங்க, சரியா? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சரியா? யார் யாருக்கெல்லாம் ஜூக்கு போகணுன்னு ஆசை, போகலாமா? எஸ், போகலாம். நம்ம ஜூவில் என்னெல்லாம் பார்ப்போம்? நம்ம என்ன பார்ப்போம்? செடியா? ஆரம்பத்தில் செடி தான் இருக்கும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்ப்போம்?
என்னது இது? ஆமா, காட்டு விலங்கு பார்ப்போம்ல ஜூல, விளையாட மாட்டோம், பார்க்கில் தான் விளையாடுவோம். ஜூல போய் என்ன செய்வோம்? காட்டு விலங்குகள்லாம் பார்ப்போம். விலங்குகளிலே பெரிய விலங்கு எது? யானை. பானை வயிறுலாம் இருக்கு. பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன் பாட்டு என்ன யானையை பற்றி. என்னம்மா? சரியா? ஆ, யானை. ஆண் யானைக்கு என்ன இருக்கும்? தந்தம் இருக்கும் இல்லையா? ஆமாம், தும்பிக்கை இருக்குல்ல. ஆமாம், தும்பிக்கை இருக்கு. ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. தெரிஞ்சு தெரியுதா? யானை சொல்லுங்க. யானை, வெரி குட். சிறுத்தை சொல்லுங்க. சிறுத்தை விலங்குகளிலே மிக வேகமாக ஓடுறது எந்த மிருகம் தெரியுமா? சிறுத்தை தான் ஓடும். சரியா? ஆமாம், சிறுத்தை. புலி என்ன செய்யும் இது? புலி என்ன செய்யும்? புலி என்ன செய்யும்? ஆமாம், அப்படி வரும். ஆமாம், புலி என்ன செய்யும்? ஆமாம், அப்படி வரும். க்ளீனாக இருக்கும் புலி. நம்ம நாட்டுக்கு, ஆமாம், நாட்டு விலங்கு. நாட்டு விலங்கு, காட்டு விலங்கு இது. ஆனால் நம்முடைய தேசிய விலங்காக எது இருக்கு? புலி தான் நம்முடைய தேசிய விலங்கு. சரியா? புலி தான் நம்ம தேசிய விலங்கு. ஆஹா, இன்னொரு விலங்கு பற்றி பார்க்க போகிறோம். ஒட்டகச்சிவிங்கி. இது என்ன தெரியுமா செய்யும்? உயரமாக இருக்கும், உயரமான கழுத்து, பொம்மை போல் இருக்கும், அது அப்படியே சிலை போல் நிற்கும். மெல்லமாக திரும்பும் தலையை மட்டும் வச்சு. இதுதான் ஒட்டக சிவிங்கி. என்னது இது? ஒட்டக சிவிங்கி சொல்லுங்க. ரொம்ப நல்லது, அழகாக சொல்கிறீங்க. ஆமாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை? ஆமாம். இது என்னது? லைன் லைனாக இருக்கு, என்ன சொல்லணும்? வரி குதிரை, ஜீப்ரா. ஜி, வரி குதிரை. என்னது இது? தெரியுதா? நல்லா தெரியுதா உங்களுக்கு? வரி குதிரை. என்னங்க மிஸ், இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் ஜூவெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. எப்படி எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க? எல்லாம் மூடி இருக்கே மிஸ் அப்படி சொல்கிறீங்க. என்ன அப்படி தானேம்மா? ஆமாம், போகலாம், மெல்ல போகலாம். நல்லா அதை சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். அப்போ போய் நான் மிஸ் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? ஆ, இது என்னது இது? சிங்கம். அப்பா, விலங்குகளுக்கே ராஜா யாரு? சிங்கம் தான். என்ன, விலங்குகளின் ராஜா? என்ன, சிங்கம்னா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஐயோ, எல்லாம் கை தூக்குறீங்க. சரி, அப்போ உங்களுக்கு கை தூக்கும்போது என் மிஸ்ஸுக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. சிங்கத்து கதை சொல்லித்தரேன். என்ன, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ரெண்டு மிருகத்தை பார்ப்போம். இது என்ன விலங்கு? ஆ, யாரோ டைனோசரஸ்ங்கிறாங்க. இது என்னது இது? ரைனோசரஸ். என்னது இது? காண்டா மிருகம். ஐயோ, என்னது இது? காண்டா மிருகம், ரைனோசரஸ். ரைனோசரஸ்க்கு யாரோ டைனோசரஸ்ங்கிறாங்க. என்னது இது? ஆ, இப்போ தான் சொன்ன மிஸ். என்னது? நீர்யானையா? என்னம்மா அது? காண்டா மிருகம், மிருகம்.
இங்க ஒரு ஆடு பார்க்குறேன், இது மலையில் இருக்கிற ஆடு, மலையாடு. என்ன ஆடு? ஆமாம், மலைகளில் இருக்கிற ஆடு. சரியா? ஓகே. இது என்னது? பாண்டா கரடி. குளிரான காட்டில், குளிரான தேசத்தில் தான் இது இருக்கும். சரியா? பாண்டா கரடி. நல்லா இருந்துச்சா? மறந்துட்டீங்களா? இல்லை, மிஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைன்னா யாருக்கு? கவனிக்கிறீங்களா மிஸ் சொல்கிறத? கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிக்கிறீங்க. அப்போ நான் மிஸ் சொல்கிறத கவனிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு சரியாக பதில் சொல்லணும். சரியா? யாருக்கெல்லாம் கதைன்னா ரொம்ப பிடிக்காது கை தூக்குங்க. ஐயோ, நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? நான் கதைன்னா ரொம்ப பிடிக்காதுன்னு கை தூக்குங்கன்னா எல்லாம் கை தூக்குறீங்க. அப்படி தான் கவனம். என்ன, யாருக்கெல்லாம் கதைன்னா ரொம்ப பிடிக்கும்? எஸ், எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன கதைன்னா, நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். காட்டுக்கே ராஜா யார்? காட்டு ராஜா யார்? யார் காட்டுராஜா? யார்? சிங்கம். காட்டுராஜா யார்? காட்டுக்கே ராஜா யார்? சிங்கம். ஆமாம், ஒரு கிராமத்தில் நிறைய பசுக்கள்லாம் இருந்துச்சான். இது என்னது? என்னது பசு? என்னது? ஆ, பசு. பசு நமக்கு என்ன தருது? பால். வெரி குட். பசு என்ன பால் நமக்கு தருது, ஆனால் அது என்ன சாப்பிடுது? புல்லு. வெரி குட். கவ் ஈட்ஸ் கிராஸ், ரைட்? ஆமாம், புல்லு சாப்பிடும். இந்த பசுலாம் என்ன செஞ்சிச்சு? ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்துச்சான். இந்த பசுவெல்லாம் என்ன செஞ்சது? கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்துச்சான். இந்த கிராமத்துக்கு அருகாமையில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டில் சிங்கராஜா இருந்தாராம். யார் இருந்தா? சிங்கராஜா. இந்த சிங்கம் என்ன செய்யும்னா, யாரெல்லாம் தனியாக வராங்களோ ஒரே அடி அடித்து என்ன செஞ்சிடும்? சாப்பிட்றோம். தனிமையாக யார் வராங்களோ அப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? அடித்து 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 சாப்பிட்றோம். ஒரே குஷியாயிரும், கை தட்டும், ஒரே குஷி, தலையாட்டும், கை தட்டும், நல்லா சாப்பிட்டு குஷியாக இருக்கும். வரீங்களா? நீங்கள் வரீங்களா சாப்பிட? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர கூப்பிட்டுக்கோம். சரியா? உங்களுக்கு தான் ஒன்றும் கிடைக்கல, நான் ஜாலி ஜாலி வேறு தினமும் கிடைக்குது. இப்படி தனிமையாக வர பசுக்களெல்லாம் என்ன செஞ்சிடும்? அடித்து சாப்பிட்றோம். இப்படி ஏராளமான பசுக்கள் இறந்தே போயிடுச்சு. ஆனால் ராஜாவுக்கு என்ன, ரொம்ப கர்வமாக இருக்கார் இந்த ராஜா. எனக்கு தான் எல்லாம் கிடைக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு நாள் என்ன செஞ்சிச்சான், இந்த பசுக்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சான். ஐயோ, நம்ம ஊரில் இருக்கிற பசுக்களெல்லாம் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோமே, எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸு கூட்டமாக இருந்தோம், இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டுமே அப்படின்னு கூட்டம் போட்டு பேசுதான். இனிமேல் என்ன செய்வோம் நம்ம? கூட்டமாக போவோம். என்ன, என்னம்மா போவோம்? கூட்டமாக போவோம். எஸ், கூட்டமாக போவோம்னு சொல்லிச்சான். அப்போ கூட்டமாக எல்லாம் என்ன செஞ்சிச்சு? போன உடனே பெரிய கூட்டமாக போகிறாங்க இந்த பசுக்கள்லாம். அப்படி போகும்போது அப்படி வராரு, யாராச்சும் தனிமையாக இருக்காங்களா? எல்லாம் சேர்ந்து அடிக்க முடியல. சேர்ந்து இருக்கும்போது இந்த சிங்கத்துக்கு பயம் அப்படியே ஒளிஞ்சிருந்து போகுது. கடைசியாக யாராச்சும் வராங்களா, நம்ம என்ன செஞ்சிடலாம்? கடைசியாக போகிற, ஆமாம், அந்த மாட்டை என்ன செஞ்சிடலாம் நம்ம? அப்படியே பிடிச்சிடலான்னு.
ஆனால் இந்த கூட்டம் கலையவே இல்லை. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, பெரிய கூட்டம். இதால் ஒன்றும் செய்யவே முடியல. ஆகையினால இந்த சிங்கம் காட்டை விட்டே தூரமாக போயிருச்சு. இந்த விலங்குகள்லாம் மகிழ்ச்சியாக அந்த காட்டில் வந்து புல்லை மேய்ந்துட்டு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக ஆனந்தமாக போய் அவங்க ஊருக்குள்ளே தினமும் போய் சேர்ந்தாங்க. அப்போ ஒரு பசுவும் என்ன செய்யலை, இறந்து போகவே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா அந்த கதை? ஆமாம், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்கள். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன செய்யுது? ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒன்றாகாது. ஆமாம், இதுக்கு ஒரே ஒரு லைன், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. சொல்லுங்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் வீட்டில். செல்வீங்களா? எஸ். இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடலாம், சரியா? பொய்யான பாட்டல்ல, நிஜமான பாட்டு பாடுவோம், சரியா? நீங்களாம் என்ன பாட்டு பாடுறீங்க? ஒரு நிலாவை பற்றி ஒரு பாட்டு. இந்த ஒரு நிலா இருக்குது, இங்கே ஒரு நிலா இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. ஒரு அம்மா போகிறாங்க தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு, தான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போகிறாங்க, சரியா? மகளை ரொம்ப நேரம் வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அந்த அம்மா போய் வீட்டில் இளைப்பாறிட்டு தண்ணி முண்டு அது தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க தண்ணி மோந்துட்டு போய் வீட்டில் போய் வைக்கணும்னு அந்த அம்மா போகிறாங்க. அந்த பாட்டு நினைவுக்கு வருது. ஒரு சின்ன பாப்பாவை பார்த்து அம்மா பாடுறாங்க பாட்டு. என்ன பாட்டு பாடுவாங்க? நிலா பாட்டு. நீங்கள்லாம் பாடியிருக்கீங்களா நிலா பாட்டு? என்ன பாடுவீங்க நிலா பாட்டு? நிலா நிலா, ஆ ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஆ ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டுட்டு வா, பட்டம் போல பறந்துவா, பம்பரம் போல சுற்றிவா. இதென்ன பாடுறீங்க? நிலா ஓடி வருதா? என்ன ஒரு பையன் கேட்கா, மிஸ் நிலா எங்கே மிஸ் ஓடிட்டு வருது? அது என்ன மிஸ், ஸ்போர்ட்ஸ்க்கா மிஸ் போகுது நிலா ஓடி வர்றதுக்கு? நிலா நிலா ஓடிவா, அது நிலா நிற்காமல் ஓடி வரணுமா மிஸ்? அதுக்கு என்ன மிஸ் ரேஸா மிஸ் வைக்கிறீங்க நிலாக்கு? நீங்க மலை மேலே ஏறிவா மிஸ், ஹைக்கிங் போதா மிஸ் மலை மேலே ஏறி வர்றதுக்கு? ஒரு பையன் கேட்கறான் மிஸ் கிட்ட கேள்வி, என்கிட்ட பட்டு போல பறந்துவா, கையில் நூலாக வச்சுட்டு நிலாவை இந்த டைரக்ஷனில் போங்க அப்படி போங்கன்னு நம்ம டைரெக்டாக பண்ணுறோம். ஒரு பையன் கேட்குறான்டா மிஸ்ஸை பார்த்து, பொம்பரம் போல சுற்றிவா, பொம்பரமாடா நிலா ஒரே இடத்துலேருந்து இப்படி ஸ்பின் பண்ணுது, இப்படி ஸ்பின் பண்ணிக்கிட்டே வருதா நிலா? அப்போ யோசித்தேன், சச்சா நிலா பாட்டு அது இல்லைப்பா மிஸ்ஸு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நிலா நிலா மெல்லவா, நிலா வரும்போது எப்படி வருது, வருதா இல்லை ஓடி ஓடி வருதா? நிலா நிலா மெல்லவா, அது வர்றதே தெரியாது. நிலா நிலா மெல்லவா, நில்லாமல் தவழ்ந்துவா, தவழ்ந்து தானே வருது, ஓடிட்டா வருது, தவழ்ந்து வா, மேகத்திலே மறைந்து வா, மறைஞ்சு தானே வருது, மேகத்தில் மறைஞ்சு தானே வருது,
ஆமா, இரவில் வெளிச்சம் கொடுக்கவா? எப்ப வெளிச்சம் கொடுக்குது? பகல்லையா கொடுக்குது? கிடையவே கிடையாது. இரவில் வெளிச்சம் கொடுக்கவா? பூமியை சுற்றி வா. நம்ம பூமியை சுற்றி தானே வருது நிலா? பூமியை சுற்றி வா. தினமும் என்னை பார்க்கவா. தினமும் வருது, ஆனால் ஒரு நாள் வரமாட்டேங்குது இல்லை? ஆமாம், அந்த பையனுக்கு ஏக்கம். அந்த ஒரு நாள் கூட நீ வராமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. தினமும் என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லுது நிலாவை பார்த்து இந்த சின்ன தம்பி. நீங்களும் அப்படி தானே? இந்த பாட்டு படிக்கலாமா? பிடிக்குதா இல்லையா? எஸ் மிஸ், காது கேட்குது மிஸ்ஸுக்கு. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே திருப்பி சொல்லுங்கள், சரியா? சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஒரு நிலா ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில். நிலா என்ன செய்யுங்க? செஞ்சு வச்சுக்கோங்க, பாடுங்க. நிலா நிலா மெல்லவா, நில்லாமல் தவழ்ந்து வா, மேகத்திலே மறைந்து வா. மேகம், மேகம் வந்துச்சுன்னு என்ன செய்யும்? மேகம் இருந்தால் மறைஞ்சு வரும் இல்லையா? மறைஞ்சு மறைஞ்சு வரும். இந்த ஒளிஞ்சு விளையாடுவோம்ல நம்ம, ஹைட் அண்ட் சீக். ஆ, மெல்ல மெல்ல அப்படியே வரும், மறைந்து வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யும்? எப்போ தெரிது வெளிச்சம்? இரவில் வெளிச்சம் கொடுக்கவா. சொல்லுங்க. வெளிச்சம் கொடுக்குது இரவில் தானே கொடுக்குது? இரவில் வெளிச்சம் கொடுக்கவா. இரவில் வெளிச்சம் கொடுக்கவா. பூமியை சுற்றி வா. இப்படி சொல்லுங்க. பூமியை சுற்றி வா. தினமும் என்னை பார்க்கவா. சொல்லுங்க. தினமும் என்னை பார்க்கவா. நல்லா இருந்துச்சாமா பாட்டு? சரியா, ஒரு முறை சேர்ந்து பாடுவோமா? சரியா, ஒரு முறை சேர்ந்து பாடுவோம்னா, நிலா நிலா மெல்லவா. கை இப்படி வச்சுக்கோங்க. நிலா நிலா மெல்லவா, நில்லாமல் தவழ்ந்து வா. தவழ்ந்து வரும்போது இப்படி பண்ணுங்க பாப்பா, இப்படி தானே வரும். நில்லாமல் தவழ்ந்து வா, மேகத்திலே மறைந்து வா, இரவில் வெளிச்சம் கொடுக்கவா, பூமியை சுற்றிவா, தினமும் என்னை பார்க்கவா. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா? பாய்.